குக்கிங் இன்னைக்கு நம்ம செய்ய போறது எக் மசாலா கறி. இந்த எக் மசாலா கறி எல்லா விதமான ரைஸுக்கும் ஷைடிஷா வச்சா காம்பினேஷன் நல்லா இருக்கும். எக் மசாலா கறி செய்ய ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக் மசாலா கறி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எக்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ஒன்று, முட்டை மூணு, மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன். வாங்க செய்யலாம். நான் மிளகுத்தூளையும் உப்பையும் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம், வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம், முட்டையும் சேர்த்திக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ண முட்டையை இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இந்த தட்டில் ஊற்றிக்கலாம். இந்த எக்கை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எக் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், கசூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன். வாங்க செய்யலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. இப்போ ஆயில் போட்டுக்கலாம். கலஞ்சிருச்சு, சோம்பு சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிட்டு இருக்க கூட தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்க இருக்காங்க, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். தக்காளி இப்போ வதங்கிட்டு இருக்கு, நம்ம அது கூட மசாலா ஐட்டத்தை சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள். மசால் வடை போடுறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன், ஒரு கப் தண்ணி. இது நல்லா இப்போ கொதிச்சு மசால் வடையெல்லாம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருக்க முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம பாயில் பண்ண வச்ச எக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எக் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். எக் எடுத்துக்கலாம். எக் எடுத்தாச்சு. நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்திக்கலாம். இப்போ மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. நம்மள கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டுக்கிறேன். இது கொத்தமல்லி கூட போடலாம், உங்களோட இஷ்டம்தான். இந்த எக் மசாலா கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.